தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்காது மறுவெற்றியே. வடக்கில் தலை வைத்து படுக்கலாமா? இதற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்புண்டா? நிறைய மக்கள் கேட்டிருப்பாங்க, என்னுடைய இல்லத்தில் தெற்கு பார்த்து வாசல் வைத்திருக்கிறோம், என்னுடைய அறையில் 8 அடிகள் தான் இருக்கின்றன, 8 x 6 இருக்கிறது, ஒன்று கதவை திறந்து உள்ளே செல்ல வேண்டும், அப்பொழுது வந்து நம்ம வந்து மேற்கு பகுதியில் நான் கட்டிலை போடும் பொழுது கதவை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் வந்து வடக்கு தலை வைத்து அல்லது தெற்கு தலை வைத்து படுக்கலாமா என்கிற கேள்வியை கேட்பார்கள். இந்த இடத்துல இந்த கருத்துக்கு வந்து நம்ம பின்னோக்கி செல்ல வேண்டும். வடக்கில் ஏன் தலை வைத்து படுக்கக்கூடாது? கிழக்கில் தலை வைத்து படுக்கலாம், மேற்கில் தலை வைத்து படுக்கலாம், தெற்கில் தலை வைத்து படுக்கலாம். வடக்கில் ஏன் என்று சொன்னார்கள், ஏன் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்தியா போன்ற பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடிய நாடுகளில் காந்த ஈர்ப்பு விசை என்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். இப்போது காம்பஸ் வந்து வடக்கு திசையை நோக்கி காட்டுகிறது என்று சொன்னால், அந்த காந்த புலத்தோட ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறபடியால் வடக்கு நோக்கி காட்டுகிறது. மேக்னெட்டிக் பவர் என்பது வடபுலத்தில் இருக்கிறதாக நம்முடைய அறிவியல் சொல்கிறது. நம்முடைய ஆன்மீகத்தில் கூட காந்த துருவம் இமயமலையில் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு காந்த மலை இமயமலையில் இருக்கிறது, அதனுடைய விசை தான் நம்மை வந்து இழுக்கிறது என்று ஆன்மீகத்தில் சொல்லுவார்கள். எது இப்படி இருந்தாலும் இதற்காகத்தான் நம்ம வந்து வீடுகளில் திசைகாட்டியில் ஒரு காம்பஸ் மையப்படுத்தி வடக்கில் வாசல் வைக்க வேண்டும், சரியான திசையில் வாசல் வைக்க வேண்டும். அது வடக்கு பார்க்க வேண்டும், வடமேற்கு பார்க்கக்கூடாது, வடகிழக்கு பார்க்கலாம். வடக்கும் வடகிழக்கும் அதிக காந்த விசையுள்ள ஒரு பகுதிகளாக நம்ம இந்திய பகுதிகளில் பார்க்கப்படுகிறது, இந்திய துணைக்கண்டத்தில். அதை அந்த ஓட்டத்தை நிறுத்தும் விதமாகத்தான் எல்லா பாதைகளும் ரோமை நோக்கி செல்கின்றன என்று சொல்வதைப் போல, எல்லா வாஸ்துவின் மையக்கரு அனைத்துமே வடகிழக்கு நோக்கி செல்கின்றன என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் தெற்கையும் மேற்கையும் நம்ம கண்டிப்பாக மூடி வைக்க வேண்டும், வடக்கையும் முதன்மை தரமாக அடுத்து கிழக்கை 2ம் தரமாக திறந்து வைக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நம்ம வந்து அடிக்கடி சொல்லிட்டு வர்றோம். அந்த வகையில் ஒரு வடக்கில் தலை வைத்து படுக்கும் போது என்ன நடக்கும்? அதிக உழைக்கக்கூடிய மனிதர்கள், அதிக உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதர்கள், வயதில் மூத்தவர்கள், விளையாட்டு போட்டியில் இருக்கிறவர்கள், இது போன்ற மனிதர்களுக்கு ஓய்வு என்பது கட்டாயமாக தேவை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஓய்வெடுப்பது என்பது சரியான ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஓய்வாக இருக்க வேண்டும். அந்த ஓய்வை வடக்கில் தலை வைத்து படுத்தால் கண்டிப்பாக கிடைக்காது. தூங்கியது போல இருக்கும், ஆனால் விடிந்தால் தூக்கம் இல்லாதது, இரவில் தூங்கவில்லை என்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக, சோம்பேறித்தனமாக, அதிக களைப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். ஆக எந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு மருந்துக்கு கூட படுப்பது என்பது வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது. இதைத்தான் வந்து நம்முடைய சைன மதத்தில் வடக்கிருந்து உண்ணாநோம்பிருந்து உயிர் விடுதல் என்கிற முத்தி பேர் கிடைப்பதற்காக செய்தார்கள் பழங்காலங்களில். இன்றைய காலகட்டங்களில் அது நடைமுறையில் கிடையாது. பழங்காலங்களில் ஜைன மதத்தை சேர்ந்த மக்கள் வடக்கிருந்து நோம்பிருந்து இறைவனிடம், மகாவீரரிடம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிகழ்வை கொண்டிருந்தார்கள். இப்போ வாழ்வதற்கு என்பது வடக்கு திசை ஒத்து வராது என்பது நிச்சயம். இப்போ வடக்கு திரையை நாம் அதிக திறந்து வைக்க வேண்டும், அதிக இடங்களாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நம்ம வந்து வடக்கு என்கிற விஷயத்தை
நம்ம வந்து முதன்படுத்தி சொல்கின்றோம். எக்காரண்டும் குழந்தைகளை கூட தொட்டிலில் போடும்போது கூட வடக்கில் தலை வைத்திருப்பது போல் படுக்க வைக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல், இந்த வீடியோ பார்க்குற வாஸ்து சார்ந்த விஷயத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சொல்லக்கூடிய தகவல்கள் மிகச்சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பெல் பட்டனை கூட நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏன் இந்தியாவிலேயே, என் தமிழகத்திலேயே வாஸ்துவை தெளிவாக எந்த இடத்திலும் மறைக்காது, உண்மையை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரே விஷயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாஸ்து நிபுணர்களையும் விட என்ன இருக்கிறதோ வாஸ்தில் அப்படியே இந்த யூடியூப் வழியாக தமிழ்கூறும் நல்லுலக மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வழங்கி வருகிறேன். யாருக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் கண்டிப்பாக என்னுடைய இந்த யூடியூப் சேனலை, சென்னை வாஸ்து யூடியூப் சேனலை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.